இரண்டாவது மிஸ்ரு நாட்டு மன்னருக்கு கடிதம் மிஸ்ரு எகிப்து மற்றும் இஸ்கந்தரியா அலெக்சாண்டிரியாவின் மன்னரான முக்கௌகிஸ் என்று அழைக்கப்படும் ஜுரைஜ் இப்னு மத்தாவிற்கு நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் கடிதம் அனுப்பினார்கள் ஆதாரம் ரஹமத்துல் ஆலமீன் அக்கடிதத்தில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எழுதுகிறேன் அல்லாஹுவின் அடிமையும் அவனது தூதருமான முகம்மது கிப்திகளின் மன்னருக்கு எழுதுவது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும் நான் உங்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுக்கிறேன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்க ஈடேற்றம் அடைவீர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்க அல்லாஹ் உங்களுக்கு இருமுறை நற்கூலி வழங்குவான் நீங்கள் புறக்கணித்துவிட்டால் கிப்தி இனத்தவர்களின் குற்றமும் உங்களையே சாரும் நூல் கொடுக்கப்பட்டவர்களே நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக அதாவது நாம் அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம் நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க மாட்டோம் நம்மில் ஒருவரும் அல்லாஹுவை அன்று எவரையும் இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறுங்கள் நம்பிக்கையாளர்களே இதனையும் அவர்கள் புறக்கணித்தால் அவர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள் அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி நான்கு ஆதாரம் ஜாதுல் மகாத் இந்த கடிதத்தை எடுத்துச் செல்வதற்கு நபி அவர்கள் ஹாத்திப் இவ் அபு பல்தாவை தேர்வு செய்தார்கள் ஹாத்திப் ராதயல்லாஹான்கு அங்கு சென்றவுடன் அந்த மன்னரை பார்த்து இவ்வாறு கூறினார்கள் நிச்சயமாக உமக்கு முன் தன்னை மிக உயர்ந்த இறைவன் என்று சொல்லி வந்த ஒருவன் இங்கு இருந்தான் அல்லாஹ் அவனை நிரந்தர தண்டனையை கொடுத்து தண்டித்தான் அல்லாஹ் அவனை கொண்டு பிறரையும் பின்பு அவனையும் தண்டித்தான் எனவே நீ பிறரை கொண்டு படிப்பினை பெற்றுக்கொள் பிறர் உன்னை கொண்டு படிப்பினை பெரும்படி நடந்து கொள்ளாதே இதை கேட்ட முக்கௌகேஸ் நிச்சயமாக எங்களுக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது நாங்கள் அந்த மார்க்கத்தை விடமாட்டோம் ஆனால் அதைவிட சிறந்த ஒரு மார்க்கம் கிடைத்தால் விட்டு விடுவோம் என்று கூறினார் அப்போது ஹாத்திப் ரதையொல்லாக அன்கு அதற்கு பின்வரும் பதிலை கூறினார் நாங்கள் உம்மை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறோம் இதைத் தவிர மற்ற மார்க்கங்களின் தேவை இனி அறவே இருக்காது இதுவே அனைத்திற்கும் போதுமான பரிபூர்ணமான மார்க்கமாகும் நிச்சயமாக இந்த நபி மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் அந்த மக்களில் குறைஷிகள் அவருடன் மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள் யூதர்கள் அவரை பகைத்தார்கள் கிறிஸ்தவர்கள் அவருடன் நட்பு கொண்டார்கள் சத்தியமிட்டு கூறுகிறேன் நபி ஈசா அலிஹு சொல்லாத்து வசலாம் அவர்களை பற்றி நபி மூசா அலிஹ் சொல்லாத்து வசலாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் அவ்வாறே நபி முஹமது சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களை பற்றி நபி ஈசா அலிஹி சொல்லாத்து வசலாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் உம்மை நாங்கள் குர்ஆனின் பக்கம் அழைப்பது நீங்கள் தௌராத் நூல் உடையவர்களை இஞ்சியலின் பக்கம் அழைப்பதைப் போன்றுதான் ஒவ்வொரு நபி அனுப்பப்படும் போதும் அவரது காலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த நபியின் சமுதாயமாக கருதப்படுவார்கள் எனவே அந்த மக்கள் அந்த நபிக்கு கீழ்ப்படிந்து நடப்பது கடமையாகும் நீங்கள் இந்த நபி அனுப்பப்பட்ட காலத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே நீர் அவரை பின்பற்றியாக வேண்டும் ஈசாவின் மார்க்கத்தை பின்பற்றுவதிலிருந்து நாங்கள் உம்மை தடுக்கவில்லை மாறாக நாங்களும் உமக்கு அதைத்தான் ஏவுகிறோம் இந்த பதிலை கெட்ட முகவகேஷ் இந்த நபியின் விஷயத்தில் நான் சிந்தித்து விட்டேன் அவர் வெறுப்பானவற்றை ஏவவில்லை அல்லது விருப்பமான ஒன்றை தடுக்கவும் இல்லை வழிகட்ட சூனியக்காரராகவோ பொய் சொல்லும் குறிகாரராகவோ நான் அவரை கருதவில்லை மறைவாக பேசப்படும் ரகசியங்களை வெளிப்படுத்தும் நபித்துவத்தின் அடையாளம் அவரிடம் இருக்க கண்டேன் இருந்தாலும் நான் மேலும் யோசித்துக் கொள்கிறேன் என்று ஹாத்திபுக்கு பதில் கூறினார் பின்பு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் கடிதத்தை யானை தந்தத்தில் வைத்து மூடி முத்திரையிட்டு தனது அடிமை பெண்களிடம் கொடுத்து பாதுகாத்து வைக்கச் சொன்னார் பின்பு அரபியல் எழுதும் தனது எழுத்தாளரை அழைத்து நபி அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதுமாறு கூறினார் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எழுதுகிறேன் அப்துல்லாவின் மகன் முகம்மதுக்கு கிப்திகளின் அரசர் மொகௌகிஸ் எழுதுவது உங்களுக்கு ஈடற்றம் உண்டாகட்டும் நான் உங்களது கடிதத்தை படித்தேன் அதில் நீங்கள் கூறியிருப்பதையும் நீங்கள் எதன் பக்கம் அழைக்கிறீரோ அதையும் நான் புரிந்து ஒரு நபி மீதம் இருக்கிறார் என்பது எனக்கு நன்கு தெரியும் அவர் ஷாம் தேசத்திலிருந்து வருவார் என்றுதான் எண்ணியிருந்தேன் நான் உங்களது தூதரை கண்ணியப்படுத்தினேன் மதிப்பும் மரியாதையும் மிக்க இரண்டு அடிமை பெண்களையும் சில ஆடைகளையும் நான் உங்களுக்கு அனுப்பியுள்ளேன் நீங்கள் வாகனிப்பதற்காக ஒரு கோவேறு கழுதையையும் அன்பளிப்பாக அளிக்கிறேன் உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும் இக்கடிதத்தில் இவர் வேறு எதையும் குறிப்பிடவில்லை இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ரெண்டு அடிமை பெண்களில் ஒருவர் மாரியா மற்றொருவர் சீரீன் கோவேறு கழுதையின் பெயர் துல்துல் ஆகும் பிற்காலத்தில் வந்த மன்னர் முஹாவியா அதுல்லாஹ் வன்கு அவர்களின் காலம் வரை துல்துல் உயிருடன் இருந்தது ஆதாரம் ஜாதுல் மாரியாவை நபி சொல்லாஹ் வசல்லம் தனக்காக வைத்துக் கொண்டார்கள் இவர் மூலம் நபியவர்களுக்கு இப்ராஹிம் என்ற குழந்தை பிறந்தது சீரினை நபி சொல்லாஹ் ஹலைவசல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் அது அல்லாஹ் என்ற அன்சாரி தோழருக்கு வழங்கினார்கள்